கிளார்க் கேபிள் பை ஓட்டோ வழங்கும் கதை போமா. இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிராண்டான ஓட்டோவோட கலர்ஃபுல் மென்ஸ் கிளாத்திங் பிராண்டான கிளார்கபிள்க்கு எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி உங்களுக்கு 15% எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் தராங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ப்ரோமோ கோடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ உடனே போய் ஆர்டர் பண்ணுங்க. யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் U125 வருகின்ற மே 7 சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. மா, மா, பாப்பா உள்ள போறேன். என்னமா ஊர்ல இருந்து பொண்ணு வந்திருக்கா போல? ஆமாங்க, ஏதோ வொர்க் ஃப்ரம் ஹோமா, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பா. சரிமா, நீங்க பாருங்க நான் வரேன். சரி. என்பி, எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, உண்டு மட்டும் தான் பெண்டிங், இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது. ஆமாடா, ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் லேட்டாக கொடுத்தா அப்புறம் அது வேறு பிளாக் மார்க் ஆட போகுது. பார்த்து முடிச்சு விட்ரு. டேய் டேய், உங்ககிட்ட தான்டா பேசிட்ருக்கோம். ஆ, முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன். டேய், ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? ஏதோ 6 மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் பண்ணோன்னு ரொம்ப சீரியஸாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நான் உன்கிட்ட சொன்னேன், நீ தான் சீரியஸாகவே எடுத்துக்கல. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்பா கிட்ட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேவா, போகலாம். அக்கா, நீ பேசுக்கா அப்பா கிட்ட, கண்டிப்பாக அப்பா ஓகே சொல்லுவார். ம், சரி, நீ எதுவும் யோசிக்காத, ஃபைனல் ரவுண்ட் நல்லா பண்ணு. ம், சரிக்கா, நான் பேசிக்கிறேன், போயிட்டு வா. சரிக்கா, போயிட்டுறேன். ஊருக்கு போனதுலேருந்து ரீச் ஆகிட்டேன்னு அனுப்பின மெசேஜோட சரிடா. அதுக்கப்புறம் ஃபோனும் இல்லை, மெசேஜும் இல்லை. என்னையும் ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லிட்டா. என்ன பண்ணுறா, அங்கே என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாமல் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. டேய், அவள் தான் எதுவும் பண்ண வேண்டாம்னு தெளிவாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காள்ல, கண்டிப்பாக அவளே பண்ணுவாள், நீ பொறுமையாக இரு. ம், ஃபோன் பார்த்தியா? தெரியல. அம்மா விளையாடாதம்மா, ஆஃபீஸ் கால்லாம் வரும். நீ வேலைக்கு போய் கழிச்சதெல்லாம் போதும், இனி எங்கேயும் போ தேவையில்ல. Calling is currently switched off. Please try. அப்பவே தலைப்பாடை அடிச்சுக்கிட்டேன், சென்னைக்கெல்லாம் தனியாக அனுப்ப வேணான்னு. அப்படி வேலைக்கு போய் தான் வேணா கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நான் சொல்கிறது யார் கேட்குறேன் அந்த வீட்டில்? இப்போ நெஞ்ச பிடிச்சிக்கிட்டே உட்காந்தா? வந்ததுலேருந்து அந்த மனுஷன் மூஞ்சியை பார்த்தியா நீ? இப்படி இருக்க மனுஷனா அவர்? இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இனி ஃபோனும் கிடையாது, வேலையும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக வீட்லேயே கிட.
தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே காலம் இரவின் புறவியாக Hey MP, how you doing? You good? Sorry to cut you off. Can we catch up later on this? நேர்ல போய் பாத்துறவா? ஏன், என்ன சொன்னாங்க? இல்ல, நேற்று கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவகிட்டேருந்து கால் வந்துச்சு. நான் மறுபடியும் ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. அவங்க வீட்டு நம்பர் என்கிட்ட இருக்கு, பேசாம பேசிடுவா அவங்க அப்பா கிட்ட. மனசில் என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பான் உனக்கு? இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறோட சரிடா, தேவையில்லாமல் நீயே அதை வச்சு பண்ணி எடுத்துக்காத. சரியா, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், பொறுமையாக. நனைந்திடும் தீயா பேயும் நீலானியா நான் அணைந்திடுவேனாபனிதான கதை கலா கைதான தீரா புதுசா ஆரம்பிச்சிருக்கான், போக போக ப்ராஃபிட் வந்துடும்.
நம்ம கஷ்டம். உங்க அம்மா உன்னை வெளியில படிக்க அனுப்பினப்ப எவ்வளவு பேச்சு பேசின, இருந்தாலும் நான் ஏன் அனுப்பினேன் இதுக்குதானா? எனக்கு விருப்பம் இல்லை, தப்பா பேசுவாங்கம்மா. சொந்தத்துல இல்லாம வெளியில பொண்ணு கொடுத்துட்டு என்னால ஊருக்குள்ள தலை குனிஞ்சு இருக்க முடியாது. இப்போ எல்லாமே உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க, இதுவும் உன் இஷ்டம் தான் பண்ணிக்க. ஆனா இந்த அப்பாவை கல்யாணத்தில் எதிர்பார்த்துக்காத. நாங்க யாரும் வர மாட்டோம். மறந்துடு. Thank you.